தருமபுரி மாவட்ட திமுகவினர் மற்றும் பத்திரிகையாளர்கள் பங்கேற்ற சண்டே பார்ட்டி நடைபெற்றது. இதில் தருமபுரி திமுக மாவட்ட செயலர்கள் பழனியப்பன், தடங்கம் சுப்பிரமணி, தருமபுரி தொகுதி வேட்பாளர் மணி, அமைச்சர் பன்னீர்செல்வத்தின் உதவியாளர் தேவானந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 9 மணிக்கு துவங்கிய விருந்து நள்ளிரவு வரை நீடித்தது. அங்கு திமுக மாவட்ட செயலர் பழனியப்பன் பேசும்போது, கூட்டத்தில் பங்கேற்ற திமுக நிர்வாகி ஒருவர், தேர்தல் பணியில் கட்சியினர் தெரிந்தும் தெரியாமலும் சில தவறுகள் செய்வர், அதை நீங்கள் கண்டுக்க கூடாது, செய்தி வெளியிடக்கூடாது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்வோம் என்று பேசினார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பக்தர்களின் தரிசன ஏற்பாடு குளறுபடியால் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்த விமானப்படையைச் சேர்ந்த ஊழியர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பௌர்ணமி தோறும் லட்சக்கணக்கான பக்தர்களும் கோவிலிற்கு சுவாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் அறங்காவலர் குழு நியமிக்கப்பட்டது. அது தொடர்ந்து பக்தர்களுக்கு பாதுகாப்பு வசதிகள் செய்வதில் குளறுபடி ஏற்பட்டு வருகிறது. இதில் கோவில் ஊழியர்களுக்கும் அறங்காவலர் குழு தலைவர் உறுப்பினர் மற்றும் கோவில் அதிகாரிகள் இடையே ஒருமித்த கருத்து ஏற்படாததால் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை. இதனால் பக்தர்கள் சாதாரண நாட்களில் 2 முதல் 3 மணி நேரமும் பௌர்ணமி நாட்களில் 6 முதல் 7 மணி நேரம் வரையும் நீண்ட நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஏகனாபுரம் கிராம பொதுமக்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் சென்னையின் 2வது புதிய விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன. புதிய விமான நிலையம் அமையும் பட்சத்தில் பரந்தூர், ஏகனாபுரம், நெல்வாய், குணகரம்பாக்கம் உள்ளிட்ட 13 கிராமங்களைச் சேர்ந்த குடியிருப்புகள், விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளன. வேலூர் மக்களவைத் தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்ட டிஎம் கதிரானந்த், ஏசி சண்முகம் ஆகிய 2 வேட்பாளர்களும் மீண்டும் களமிறக்கப்பட்டுள்ளனர். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய நீதி கட்சியின் நிறுவனர் தலைவர் ஏசி சண்முகம், அதிமுக சார்பில் வாணியம்பாடியைச் சேர்ந்த மருத்துவர் பசுபதி ஆகியோர் நிறுத்தப்பட்டுள்ளனர். சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை மக்களவை தொகுதிகளில் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 35 வேட்பாளர்கள் நேற்று தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தேர்தலில் இடதுசாரி முன்னணியினர் வெற்றி பெற்றுள்ளதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில், டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ள இடதுசாரி முன்னணியினருக்கு எனது வாழ்த்துக்கள். ஏபிவிபி அமைப்பினரின் வன்முறை வழிமுறைகளும் கடைசி நிமிஷத்தில் இடதுசாரி முன்னணி வேட்பாளர் சுவாதி சிங் வேட்புமனுவை நிராகரித்ததும் அவர்களின் தோல்வி பயத்தை அம்பலப்படுத்திவிட்டது. இத்தனை வெட்கக்கேடான செயல்களில் அவர்கள் ஈடுபட்டாலும் JNU மாணவர்கள் தங்களது முற்போக்கு செறிந்த மரபை எப்போதும் போல நிரூபித்துவிட்டனர். வலதுசாரி சக்திகளின் வீழ்ச்சிக்கு கட்டியம் கூறுவதாக இந்த வெற்றி அமைந்துள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய மக்கள் ஒன்று சேர்ந்து பாஜகவை வீழ்த்துவர் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தை மோடியை போல வஞ்சித்த பிரதமர் இந்திய வரலாற்றிலேயே இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழகத்தை மதிக்கும் தமிழர்களை வெறுக்காத ஒருவர் பிரதமராக வர வேண்டும், அதற்கு பிரதமர் நரேந்திர மோடியை தோற்கடிக்க வேண்டும், மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியா அமளியான இந்தியாவாக மாறிவிடும், அதற்கு சமீபத்திய எடுத்துக்காட்டு மணிப்பூரில் நடந்த கலவரம் என்றும், தேர்தல் வந்துவிட்டதால் தமிழகத்திற்கு அடிக்கடி வரும் பிரதமர் மோடி வெள்ளம் வந்தபோது எங்கு இருந்தார், 2 இயற்கை பேரிடர் அடுத்தடுத்து தமிழகத்தின் வட மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் தாக்கிய போது பிரதமர் மோடி 1 பைசாவாவது கொடுத்தாரா, வாக்கு கேட்டு வந்தபோது மக்களுக்கு ஆறுதல் வார்த்தையாவது கூறினாரா என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருந்தார். கன்னியாகுமரி மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு 7,63,43,933 மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளதாகவும், இதில் அசையும் சொத்தாக 64,03,000
₹778, அசையா சொத்தாக 6,99,40,155 உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் காஞ்சிபுரத்தில் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். குஜராத்தின் போர்பந்தர் நகரில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் படகு ஒன்று கடலில் மூழ்கியது. கடலில் மூழ்கிய படகில் தத்தளித்த 5 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். கேரள மாநிலம் வயநாட்டில் ராகுல்காந்தி தோல்வியடைவது உறுதி என்று பாஜக வேட்பாளர் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். ராகுல்காந்திக்கு 2019 தேர்தலில் அமேதி தொகுதியில் கிடைத்த முடிவுதான் வயநாடு தொகுதியில் இந்த முறை கிடைக்கும் என்றும் பாஜக வேட்பாளர் சுரேந்திரன் கூறியுள்ளார்.